அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது முருங்கை. முருங்கை மரம் நம்முடைய அனைவர வீட்டிலையும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரொம்ப விசேஷமான ஒரு தாவரம் தான் இந்த முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸாக பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா முருங்கை கீரை. இந்த முருங்கைக்கீரை பற்றி எல்லாமே நிறையா நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை எப்படி சாப்பிடுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கைக்கீரையை நீங்கள் வந்து பொரியல் பண்ணாலோ அல்லது சூப்பு வச்சாலோ சாம்பார் வச்சாலோ நீங்கள் சுத்தமான பசுமாட்டு நெய்யில் தாளித்து சாப்பிட்டா, தாளிக்கும் போது எண்ணெய்க்கு போய் நீங்கள் நெய் ஊற்றி தாளிக்க வேண்டும். அப்படி நெய் ஊற்றி தாளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முருங்கை மரத்துடைய 100% சத்து உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த இரத்த சோகை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்த சோகை இதெல்லாம் குணமாகும். இதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஞாபகசக்தி அதிகமாகும், உடல் வலிமையாக இருக்கும், கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்டாகும். அப்போ என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் எது முக்கியம், சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவம் ரொம்ப முக்கியம். அதனால் இதுக்கு நெய் சேர்த்து பண்ணுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பொதுவாக அந்த முதுகு தண்டு பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா 32 அந்த அடுக்கு தண்டுலையும் பார்த்தீங்கன்னா ஜவ்வு தேஞ்சு இல்லை எலும்பு தேய்மானம் இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணும். அதை நான் இப்போ தெரிஞ்சிருக்கேன், என் மூலமையாக சொல்ல விரும்பலை. அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, முருங்கைக்காய் சாப்பிடணும். அது எப்படி சாப்பிடணுன்னு கேட்டிங்கன்னா, முருங்கைக்காயை வேக வச்சு அது உள்ளே இருக்கிற ஊன் அந்த சதைப்பகுதியை தனியாக எடுத்து அந்த சதைப்பகுதியை சுத்தமான நான் சொன்னக்கூடிய அந்த பசுமாட்டு நெய்யில் தாளித்து சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா முதுகு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, முதுகு தண்டு வடத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, தேய்மானம் ஜவ்வு தேய்கிறது அது இது லொட்டு லொசு எது வந்தாலும் சரி உங்களுக்கு ஈஸியாக குணமாயிடும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய பிசின். இந்த பிசின் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்களுக்கு அடிக்கடி ஒரு பிரச்சனை வரும், நிறையா செலவு பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, விந்து வந்து கட்டாமல் இருக்கும், விந்து வந்து நீர்த்து போயிருக்கும், தண்ணியாக இருக்கும், உடலுறவு கொள்ளும்போது சீக்கிரமாக விந்து வந்துடும். அப்படி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை மரத்து பிசின் எடுத்து காய வச்சு பவுட்ரு பண்ணி நெய்யில் பொறிச்சு அதை வச்சுட்டு டெய்லி 2-2 சிட்டிகை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு 15 நாள் விந்து கட்டிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்து வேறு பகுதியை துளையிட்டு அந்த துளைக்குள்ளே ஒரு சாதிக்காயை வைக்கணும், வச்சு அந்த முருங்கை பட்டையை வச்சு மூடிடணும். மூடிட்டு 48 நாள் கழித்து அந்த சாதிக்காயை எடுத்து காயை வச்சு பவுட்ரு பண்ணி டெய்லி ஒவ்வொரு கிராமம் சாப்பிட்டே வந்தாலும் உங்களுக்கு விந்து கட்டிக்கும், ஆண்மை சக்தி அதிகமாகும், நரம்பு தளர்ச்சி சரியாகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ. அந்த முருங்கைப்பூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கியமாக நரம்பு தளர்ச்சிக்கு சிறப்பான ஒரு மருத்துவம் தான் முருங்கைப்பூ. இப்போ யாருக்கு நரம்பு தளர்ச்சி வருதோ அவங்களுக்கு வந்து மனுஷனாகவே இருக்க மாட்டாங்க, அதிகமாக கோவப்படுவாங்க, சொன்னதை புரிஞ்சிக்க மாட்டாங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு கை கால் மூட்டு ஜாயிண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக எரிச்சல் உண்டாகும், ரொம்ப ஞாபக சக்தி குறைஞ்சி போயிடும். இதெல்லாம் வந்து நரம்பு தளர்ச்சிக்கு அறிகுறி. இப்போ இதை எப்படி குணப்படுத்துவதுன்னு கேட்டிங்கன்னா, தினமும் ஒரு கைப்பிடி முருங்கைப்பூவை எடுத்து சுத்தமான பசும்பாலில் நல்லா வேக வச்சு குழைய வேக வச்சு பணக்கல்கண்டு போட்டு குறைஞ்சபட்சம் அரை மண்டலமாவது சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி சரியாயிடும். பார்த்தீங்கன்னா கைகால நடுங்கும், கட வட வட நடங்கும், அந்த நடுக்கத்தெல்லாம் குணப்படுத்தி நல்ல நரம்புலாம் முறுக்கேறி நல்ல மிக ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால் இவ்வளவு எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த முருங்கை மரத்தை நம்ம அன்றாடம் பயன்படுத்தி நம்ம குடும்பத்துடன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்தி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.